மேண்டோஸ் தீவிர புயல் இன்று காலை வலுவிழந்து புயலாக தற்பொழுது சென்னை இன்று காலை 8:30 மணி அளவு பொறுத்தவரை சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கில் சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு நாளை அதிகாலைக்கு இடைப்பட்ட நேரத்தில் புதுவைக்கும் ஸ்ரீஹரிகோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மாமல்லபுரத்தை ஒட்டி கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 2 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்ய அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மற்றும் சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. காற்றுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் வட தமிழக கடலோர பகுதிகளில் இன்று மதியம் முதல் மாலை வரையில் பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்கள் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், மாலை முதல் நாளை அதிகாலை வரையில் 75 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும், பின்னர் நாளை காலை நேரத்தில் படிப்படியாக அதிகாலை முதல் 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குறைந்து நாளை மாலை 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று மாலை துவங்கி நாளை அதிகாலை வரையில் பலத்த காற்றான மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், சமயத்தில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் 10ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். போஸ்ட் லேண்ட்ஃபால் அவுட்லுக் என்று சொல்லக்கூடிய புயல் கரையை கடந்த பிறகு ஆன நிலைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மாண்டோஸ் புயல் கரையை கடந்த பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதை கரையை கடந்த 3 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும். அதன் காரணமாக வட தமிழகத்தின் உள்பகுதிகள், ராயலசீமா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு கர்நாடக பகுதிகளில் 10ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு இருக்கு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம், பிறகு காற்றழுத்த தாழ்வுமண்டலமாக இருந்து வலுவிழந்து அப்படி அரபிக்கடலுக்கு தற்பொழுது பார்க்கும்போது அந்த பக்கம் போற மாதிரி நிலப்பரப்புல இப்போதான் நம்ம இதிலிருந்து போறோம், நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து போறோம். உள்ள போகும்போது திருவண்ணாமலை அந்த மாதிரி பகுதிக்கு போகும். நம்ம இது இல்லை, போஸ்ட் லேண்ட்ஃபால் அவுட்லுக்குங்கிறது முடிந்த பிறகு என்ன நிலைக்கு இறங்குது, ஸ்ட்ரக்சரல் தொடர்ந்து உள்பகுதியில் வந்து காற்றோட வேகம் இருக்காது, ஏன்னா டீப் டிப்ரெஷன் ஆயிருக்கு. அந்த இதுக்கு சென்னையில ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு, மழை மேகக்கூட்டம் குறைவா மேகக்கூட்டம் அதிகமா இருக்கு, மழை பெய்து இருந்தால் இயல்பாகவே வெப்ப அதிகபட்ச வெப்பநிலை குறைந்துதான் காணப்படும். புயல் அதனுடைய முன்பகுதி தானே, இப்போ இந்த மழை பெய்து கொண்டு இருக்கும் பொழுது அதிகபட்ச வெப்பநிலை குறைவாக இயல்பாக குறைவாக தான் இருக்கும். இப்ப நாம பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து இன்று மாலை துவங்கி நேரத்தை பார்த்துப்போம், படிப்படியாக துவங்கி இருந்தது, இரவில் இருந்து துவங்கி அதிகாலை நேரத்தில் அதிகமாக இருந்தது, பிறகு கொஞ்சம் கேப் இருக்கு, திருப்பி மறுபடியும் அது வந்து கரையை நெருங்குகின்ற வரும்போது திருப்பியும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். இன்று நம்ம
அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு கரையை கடக்கும் வரையில் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. ஆனா மாற்றங்கள் நிகழும், அதுதான் சொல்றேன், மாற்றங்கள் நிகழும். அதிகபட்ச கடந்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்திருக்கிறது. அதிகபட்சமா சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. சென்னை என்று சென்னை சுற்றி பகுதியில் மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், நந்தனம் இந்த பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியது. மற்ற பகுதிகளிலும் பதிவாகியது. மழை வழக்கமான மழைனா இந்த புயலால் ஏற்பட்ட மழை தான். தீவிர புயல் மாண்டோஸ் இன்று காலை சற்று வலுவிழந்து புயலாக தற்பொழுது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கில் சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கு வடகிழக்கில் சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு நாளை அதிகாலைக்கு இடைப்பட்ட நேரத்தில் புதுவைக்கும் சிறிகிரிக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மாமல்லபுரத்தை ஒட்டி கரையை கடக்கக்கூடும்.